மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று ஆம் ஆத்மி கட்சி திட்டம். டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவிப்பு. மகாராஷ்டிரா அமைச்சரவை விரிவாக்கம் வரும் 14ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிப்பு. கூட்டணி கட்சிகளுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் தகவல். மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், அசாம், குஜராத் மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை. ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத அமைப்புடன் சிலர் தொடர்பில் இருந்ததாக எழுந்த புகாரில் நடவடிக்கை. பிஎஃப் தொகையை வங்கி ஏடிஎம்களில் எடுத்துக்கொள்ளும் வசதி 2025ஆம் ஆண்டு முதல் அமல்படுத்தப்படும் என்று தொழிலாளர் துறை செயலர் அறிவிப்பு. ஜம்மு காஷ்மீரின் பல்வேறு பகுதிகளில் பனிப்பொழிவு. சாலைகள், வீடுகளின் மேற்கூரைகளில் படர்ந்திருக்கும் வெண்பனியால் ரம்மியமான சூழல். வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்பு. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் வெளுத்து வாங்கும் மழை. நாளை வரை கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தலைநகர் சென்னைக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. கூவம், கொசஸ்தலை ஆறுகளில் கரையோர மக்கள் கவனமுடன் இருக்க மாநகராட்சி சார்பில் அறிவுறுத்தல். சாத்தனூர் அணையில் நீர் திறக்கப்பட்டதால் தென்பெண்ணை ஆற்றில் கரைபுரண்டோடும் வெள்ளம். தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை. இரு கரையோரங்களில் உள்ள பொதுமக்கள் தாழ்வான பகுதியில் இருந்து மேடான பகுதியில் செல்வதற்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தற்காலிக ஷெல்டர்ஸ் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. மேற்படி ஷெல்டரில் பொதுமக்கள் அனைவரும் வந்து தங்குமாறு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. சாதிய பாகுபாடுகளுக்கு எதிரான போராட்டத்தை தொடர வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். சமூக ரீதியாக இன்னும் முன்னேற வேண்டியுள்ளதாகவும் வைக்கம் நூற்றாண்டு நிறைவு விழாவில் பேச்சு. உயர்ந்த சாதி, தாழ்ந்த சாதி, ஏழை பணக்காரன், ஆண் பெண் ஆகிய பாகுபாடுகளுக்கு எதிரான நம்ம போராட்டத்தை நாம் தொடரணும். முன்னாடி இருந்ததை விட வேகமாக செயல்படணும். நவீன வளர்ச்சியால இந்த பாகுபாடுகளை முழுமையாக நீக்க முடியல. அதுக்கு மனசளவு மக்கள் மாற வேண்டியது அவசியம். சமூக நீதியை உயர்த்தி பிடித்தவர் பெரியார். வைக்கம் நூற்றாண்டு விழாவில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் புகழார். திருவண்ணாமலையில் 2668 அடி மலை உச்சிக்கு கொண்டு செல்லப்பட்ட கொப்பரை. கொட்டும் மழைக்கிடையே மகாதீபத்திற்கான நெய், திரி உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சென்ற பக்தர்கள். புதுக்கோட்டையில் யூடியூப் பார்த்து வீட்டிலேயே பிரசவம் பார்த்ததில் பச்சிளம் குழந்தை உயிரிழப்பு. அலோபதி மருத்துவம் மீது நம்பிக்கை இல்லாமல் வீட்டிலேயே குடும்பத்தினர் பிரசவம் பார்த்ததாக தகவல். ஒரே நாடு ஒரே தேர்தல் ஜனநாயகத்துக்கு எதிரானது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்ப்பு.
தனுஷ் தொடர்ந்த வழக்கில் நடிகை நயன்தாரா விக்னேஷ் சிவன் பதிலளிக்க உத்தரவு. ஜனவரி 8ஆம் தேதி விசாரணை நடைபெறும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. ராக்கெட் வேகத்தில் கிடுகிடுவென உயர்ந்த எலான் மஸ்கின் சொத்து மதிப்பு. இந்திய ரூபாய் மதிப்பில் சுமார் 34 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு அதிகரித்திருப்பதாக தகவல். உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடர் சாம்பியனை முடிவு செய்யும் கடைசி சுற்று ஆட்டம் டிராவை நோக்கி செல்கிறது.